பாரிநாதன், நான் வந்து ஒரு ஓட்டுநர். தமிழக அரசு இந்த ஓட்டுநர்களோட எந்த ஒரு கோரிக்கையும் எந்த ஒரு மனுவையும் ஏற்க மாட்டாங்க. எவ்வளோ மனு எவ்வளோ கோரிக்கைகள் கொடுத்து பார்த்தோம், எதுக்குமே செவி சாய்க்கவில்லை என்ற தமிழக அரசு. தினம் தினம் ஒரு ஒரு ஓட்டுநரும் தீ குளித்து கொண்டு தூக்கு மாட்டி கொண்டு விஷம் அருந்தி தற்கொலை முயற்சிக்கு எல்லாருமே வந்து நாளுக்கு நாள் தள்ளப்படுறாங்க. இந்த வாயிலாக எங்கள் மூலியமாக ஒரு மனுவை, இந்த பிண நடை போராட்டம் மனுவாக நாங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி நம்மளை பனகல் மாலையிலிருந்து தலைமைச் செயலகத்துக்கு சென்றோம். அதுக்கப்புறம் நடந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், காவல்துறை நண்பர்கள் நம்மளை கைது பண்ணி இந்த மண்டபத்தில் வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த ஊடகங்கள் எங்களை சந்தித்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஓட்டுநர்கள் நிலை நாளுக்கும் நாளுக்கும் ரொம்ப ஒரு மோசமான நிலையாக தள்ளப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் ஒரு ஓட்டுநர் இல்லை என்றால் எந்த தொழிலுமே இயங்காது. நீங்கள் காலையில் வீட்டிலிருந்து வெளியே வந்து திருப்பி வீட்டுக்கு செல்லும் வரை ஒரே ஒரு ஓட்டுநர் துறை நண்பரையாக நீங்கள் சந்தித்து கண்டிப்பாக சந்திக்க தான் வேண்டும். எங்கள் குழந்தைகள், எங்கள் மனைவி, எங்கள் வாகனம் எல்லாமே செத்த பிணம் போல கிடைக்கின்றது. அதே காரணத்தில் வைத்து பிணம் வேஷம் போட்டு வருங்காலத்தை, எதிர்காலத்தில் நடக்கிறதை வருங்காலத்தை இப்பே காட்டி எங்கள் உயிரை காப்பாற்றுங்க, எங்களுக்கு இழப்பீடு கொடு, இல்லை என்றால் நிவாரணம் கொடு, இல்லை என்றால் எங்கள் ஈமச்சடங்குக்கு ஏதோ ஒரு அஞ்சோ பத்தாவது கொடு. எங்களோட சாவை எடுக்கிறது கூட எங்களுக்கு வக்கு இல்லை. நேற்று சுப்பிரமணியன் தோழன் சொல்லி நாலு நாளுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இறந்தார். அவர் ஈமச்சடங்குக்கு நாங்கள்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டு அவர் ஈமச்சடங்கு காசு அமைச்சு நாங்கள் அந்த ஈமச்சடங்கை எடுத்தோம். எங்களுக்கு நிவாரணம் வேண்டும், இல்லை இழப்பீடு வேண்டும். எங்களுக்கு இழப்பீடு 20,000 ரூபாய் வேண்டும். அவங்க நெருக்கடியால தினம் தினம் நாங்கள் நொந்து போறோம். தனியார் நிறுவனங்களை இந்த தமிழக அரசு ஏன் அடக்கி ஆள மாட்டுது? ஆர்பிஐ ரூல்ஸ் போடுறாங்க, ஃபர்ஸ்ட் 3 மாசம் கொடுத்தாங்க, அப்புறம் 3 மாசம் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல நிக்கிற வண்டிக்கு நாங்க எதுக்கு டாக்ஸ் கட்டணும்? தமிழக அரசு சொல்கிறாங்க 179 கோடி வந்து டேக்ஸ் கட்டலனா எங்களுக்கு நஷ்டம் சொல்கிறாங்க. நிற்கிற வண்டிக்கு நாங்கள் எப்படி ஐயா டேக்ஸ் கட்டுவோம்? நிற்கிற வண்டிக்கு எப்படி டேக்ஸ் கட்டுவோம்? நிற்கிற வண்டிக்கு நாங்கள் கொரோனா டைமில் அரசாங்கம் சொல்படி வெளியே வராமல் வீட்டில் இருக்கும்போது எங்கள் வண்டிங்களுக்கு நாங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ தொகைக்கு எங்களுக்கு எப்படி இந்த தனியார் நிதி நிறுவனங்கள் எங்களுக்கு எப்படி வட்டி போடுவாங்க? இதை கேட்கறதுக்கு தமிழக அரசால் முடியாதா? இருக்காங்க மீது உள்ளவங்க இல்லை. தலைவாரினா என்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் தமிழக அரசு நலவாரியத்தில் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இழப்பீடு தரன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒருத்தரும் நாங்கள் ஓட்டுநர் உரிமம் எடுக்கும் போது எங்களையே நலவாரியத்தில் இணைக்கல. இன்னைக்கு வந்து நலவாரியத்தில் எப்படி புரியல? எங்களுக்கு சங்கங்கள் நிறைய வந்திருக்காங்க. என்னுடைய பெயர் வந்து சபரிநாதன், சிறகுகள் ஓட்டுநர் சங்க